பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். பொருளாதார சிக்கலுள்ள நாடுகளுக்குள் சாமர்த்தியமாக புகுந்து இடம் கொடுத்தால் மடம் கட்டிவிடும் கில்லாடியான நாடு சீனா. இதற்கு பல நாடுகள் உதாரணமாக உள்ளன. இப்போது சீனாவின் பார்வை மத்திய கிழக்கு நாடு ஒன்றிலும் பதிந்துள்ளது. ஒரு விதத்தில் சொல்ல போனால் கடந்த சில ஆண்டுகளாகவே அந்த நாட்டில் ஒரு கண் வைத்திருந்தது சீனா. ஆனால் அப்போது சீனாவின் முயற்சிகள் எதுவும் அங்கு பலிக்கவில்லை. இப்போது வேறு ஒரு வழிகூடாக அங்கு கால்பதிக்க திட்டமிடுகிறது சீனா. மத்திய கிழக்கில் உள்ள அந்த நாடு இராக். அமெரிக்க இராணுவம் தொடர்ந்தும் இராக்கில் தமது தளங்களை வைத்திருக்கிறது. ஆனால் மிக மிக மட்டுப்படுத்தப்பட்ட அளவிலேயே அமெரிக்க இராணுவத்தின் நடவடிக்கைகள் அங்கு நடக்கின்றன. அவர்கள் பெரும்பாலும் தமது தளங்களை விட்டு வெளியே வருவதில்லை. அமெரிக்க இராணுவம் தொடர்ந்தும் அங்கு தளங்களை வைத்திருந்தாலும் அமெரிக்க நிறுவனங்கள் உட்பட பல மேலை நாட்டு நிறுவனங்கள் ஈராக்கிய வர்த்தகத்தில் இருந்து வெளியேற தொடங்கிவிட்டன. அமெரிக்க மற்றும் வெளிநாட்டு நிறுவனங்கள் ஈராக்கில் செய்த வர்த்தகம் ஒன்றே ஒன்றுதான், அதுதான் எண்ணெய் வர்த்தகம். ஈராக்கில் உள்ள எண்ணெய் வளங்களில் இருந்து எண்ணெய் எடுத்து சுத்திகரித்து ஏற்றுமதிக்கு உகந்த விதத்தில் மாற்றுவது வெளிநாட்டு நிறுவனங்கள் தான். அமெரிக்க மற்றும் ஐரோப்பிய பெரிய எண்ணெய் நிறுவனங்கள் மட்டுமல்ல, அங்கு ரஷ்யாவின் பெரிய எண்ணெய் நிறுவனமான லுக் ஆயில் கூட எண்ணெய் வர்த்தகத்தில் ஈடுபடுகிறது. இது ரஷ்ய ஜனாதிபதி புட்டினுடன் தொடர்புபட்ட நிறுவனம் என்றும் கூறப்படுகிறது. ஈராக்கு மிகவும் தாமதமாகவே சீன எண்ணெய் நிறுவனங்கள் போனதால் அவர்கள் பெரிய அளவில் அங்கு கால் ஒன்று முடியவில்லை. அமெரிக்க மற்றும் மேலை நாட்டு நிறுவனங்கள் அங்கு தொடர்ந்து இயங்குவது இப்போது கடினமான காரியம். ஈராக்கில் 1008 ஆயுதமேந்திய இயக்கங்கள் உள்ளன. யார் எந்த நேரத்தில் எங்கே தாக்குவார்கள் என்று அவர்களுக்கே தெரிந்திருக்காது. இந்த காரணங்களினால்தான் அமெரிக்க ஐரோப்பிய நிறுவனங்கள் ஈராக்கிலிருந்து வெளியேற முடிவு செய்துவிட்டன. ஈராக்கின் அண்டை நாடான சிரியாவில் ரஷ்ய இராணுவம் இருந்தாலும் ஈராக்குக்குள் ரஷ்ய இராணுவம் கிடையாது. இதனால் ரஷ்ய நிறுவனம் லுக்கோயில் கூட ஈராக்கிய வர்த்தகத்தில் இருந்து வெளியேற முடிவு செய்துவிட்டது. அவர்கள் வெளியேறும் போது ஏற்படக்கூடிய வெற்றிடத்துக்குள் உள்ளே செல்ல முயற்சிக்கின்றது சீனா. அங்குள்ள ஆச்சரியகரமான விஷயம் என்னவென்றால், அமெரிக்க மற்றும் மேலை நாட்டு நிறுவனங்களுடன் ரஷ்ய நிறுவனமும் தமது எண்ணெய் வர்த்தகத்தை சீன நிறுவனங்களுக்கு விற்க தயாராக உள்ளார்கள். அந்த அளவுக்கு ஈராக்குக்குள் அவர்கள் நொந்து போயுள்ளார்கள். அவர்கள் விற்கும் வர்த்தகத்தை இருகரம் நீட்டி வாங்க தயாராக இருக்கின்றன சீன நிறுவனங்கள். ஆனால் இடிய புகுந்து தடுப்பது ஈராக்கின் எரிசக்தி துறை அமைச்சு. சீனாவின் எண்ணெய் இறக்குமதியில் மூன்றாவது இடத்தில் இருக்கும் நாடு ஈராக் தான். ரஷ்யா மற்றும் சவுதி அரேபியாவுக்கு அடுத்த நிலையில் ஈராக் உள்ளது. அந்த நாட்டின் எண்ணெய் வர்த்தகம் முழுமையாக சீனாவின் கைகளுக்கு போனால் சீனாவுக்கு தீபாவளி. அதனால்தான் இந்த முயற்சியில் கடந்த சில ஆண்டுகளாகவே சீனா இறங்கியிருந்தது. ஆனால் சீனாவை அங்கு காலூன்ற ஈராக்கிய அரசு அனுமதிக்கவில்லை. இதில் உள்ள ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், ஈராக்கில் எந்த அரசு மாறினாலும் அந்த அரசின் எரிசக்தி துறை அமைச்சு சீன நிறுவனங்களை ஒரு அளவுக்கு மேல் அங்கு காலூன்ற அனுமதிப்பதில்லை. ஈராக்கில் கடந்த தேர்தலில் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்காததால் இப்போது ஈராக்கில் ஒரு அரசு கிடையாது. கடந்த அரசில் இருந்த பிரதமரே காபந்து பிரதமராக தொடர்கிறார். அடுத்து சமீப காலத்தில் அங்கே எந்த ஒரு கட்சியும் ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு கிடையாது. இந்த சந்தர்ப்பத்தை தான் சீனா பயன்படுத்திக் கொள்ள திட்டமிடுகிறது. கடந்த ஆண்டு மட்டும் சீனா ஈராக்கில் $10.5 பில்லியன் முதலீடு செய்துள்ளது. இந்த முதலீடுகள் பெரும்பாலும் ஈராக்கின் கட்டுமானங்களிலும் நகர அமைப்பு, வீதி அமைப்பு ஆகியவற்றிலும் செய்யப்பட்டுள்ளன. இவை எல்லாமே சீனாவின் பெல்ட் அண்ட் ரோட் பொருளாதார மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் வருகின்றன. கடந்த ஆண்டு சீனா உலகம் முழுவதிலும் பெல்ட் அண்ட் ரோட் பொருளாதார திட்டத்திற்காக செய்த செலவுகளில் 1/6 ஈராக்கில் மட்டும் செய்யப்பட்டுள்ளது. ஒற்றை ஆண்டில் $10.5 பில்லியன் முதலீடு என்பது மிக மிக அதிகமானது. ஒரு அரசாங்கமே நடக்காத ஈராக்கால் இந்த பணத்தை சீனாவுக்கு திருப்பி கொடுப்பது என்பது சுலபமான காரியம் அல்ல. நாம் குறிப்பிட்ட $10.5 பில்லியன் கடந்த ஆண்டு செய்யப்பட்ட முதலீடு. இந்த ஆண்டும் சீனா அங்கு தொடர்ந்து முதலீடுகளை செய்கிறது. இந்த ஆண்டு முடியும் போதுதான் மொத்தம் எவ்வளவு முதலீடு செய்தது என்ற விவரம் வெளியே தெரியவரும். மொத்தத்தில் சீனா அங்கு வலி விரிக்க தொடங்கிவிட்டது. மத்திய கிழக்கில் ஈராக்கில் சீனா எண்ணெய் வர்த்தகத்தில் இறங்குவதை அங்குள்ள பல நாடுகளே விரும்பப் போவதில்லை. சீனாவுடன் கூட்டு முதலீட்டு திட்டங்களில் உள்ள ஈரான் கூட அதை விரும்பப் போவதில்லை. ஆனால் ஈராக் சீனாவிடம் வாங்கிய கடனை திருப்பி கொடுக்காமல் போனால் ஈரான் உட்பட எந்த நாட்டாலும் எதையும் செய்ய முடியாத நிலை ஏற்படலாம். அதே நேரத்தில் இங்குள்ள மற்றொரு விஷயம், ஈராக்கில் 1008 ஆயுதமேந்திய இயக்கங்கள் இருப்பதாக கூறியிருந்தோம். இவர்களில் பல இயக்கங்கள் தீவிர இஸ்லாமிய கோட்பாடுகளையுடைய இயக்கங்கள். இவர்கள் இருக்கும் ஒரு நாட்டில் சீனாவால் வர்த்தகம் செய்வதும் சுலபமான காரியமாக இருக்கப் போவதில்லை.